அன்னைக்கு ஒரு நாள் எங்க எல்லாரோட போனுக்கும் பயங்கர சத்தத்தோட இப்படி ஒரு அலர்ட் வந்ததுங்க. இந்த ஆம்பர் அலர்ட் எதுக்குன்னா, ஒரு 2 வயசு குழந்தைய கடத்திட்டதாகவும் அந்த குழந்தைக்கான டீட்டெயில்ஸ், சஸ்பெக்ட் பண்றவங்களோட டீட்டெயில்ஸ், என்ன லொகேஷன், எந்த கார்னு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மொபைலுக்கு அலர்ட்டா அனுப்புவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டா 911 கால் பண்ணி அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த குழந்தைய அந்த அலர்ட் வந்த 90 மினிட்ஸ்லயே இன்ஃபர்மேஷன் கிடைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நோட்டிபிகேஷனை மொபைல்ல மட்டும் அனுப்பாம இந்த மாதிரி பஸ்ல, ஹைவேஸ்ல இருக்கிற டிஸ்பிளே போர்ட்ல எல்லாம் கூட அலர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆம்பர் அலர்ட் யூஸ் பண்ணி இதுவரைக்கும் 1500 குழந்தைங்க கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அலர்ட்க்கு ஏன் ஆம்பர் அலர்ட்னு பேர் வந்ததுன்னா, 1996 ஆம்பர் ஹேக்கர்மேன் ஒரு 9 வயசு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது தெரியாத ஒரு நபரால கடத்தப்பட்டாங்க. அந்த குழந்தைய காணோம்னதோ அவங்க அம்மா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே இந்த குழந்தைய தேடிட்டு இருக்கும் போது 911 ஒரு கால் வருதுங்க. அதுல 78 வயசான ஒருத்தர் தன்னோட வீட்டு பேக் யார்ட்ல ஒருத்தர் ஒரு குழந்தைய கடத்திட்டு போனதை பார்த்தேன்னு அந்த கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. போலீஸ் 4 நாளா தேடியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலங்க. 4 நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் நாய வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு கால்வாய் பக்கத்துல அந்த பொண்ணு சடலமா பாத்துருக்காங்க. இந்த இஷ்யூ அப்ப ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவா பேசப்பட்டதுங்க. எல்லா டீடைல்ஸ் இருந்தும் எப்படி ஒரு குழந்தைய காப்பாத்த முடியலன்னு. இனியும் இந்த மாதிரி எந்த குழந்தைகளுக்கும் நடக்க கூடாதுன்றதுக்காக ஒரு அலர்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாங்க இந்த ஆம்பர் அலர்ட்.